தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. எழுத்தாளர்களுக்கும் எழுத்துக்களை வாசிப்பவர்களுக்குமான ஒன்று கூடலை சாத்தியமாக்கும் மாபெரும் அறிவு திருவிழா சென்னையில் தொடங்கியுள்ளது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி புத்தக காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விழா மேடையில் பேசிய உதயநிதி, புத்தக காட்சியில் பல புத்தகங்களை வெளியிட்டு இருப்பதாகவும் முதல் முறையாக புத்தக காட்சியை திறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியிலே பலமுறை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த முறையும் இந்த ஆண்டும் அண்ணன் மாசுவரன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதே மேடையிலே பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை, நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் பபாசி வழங்கும் விருதுகளையும் வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பித்தார். எனக்கு இந்த விருது இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் 77 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த வருஷம் இந்த 47வது புத்தக கண்காட்சியில என்னோட 2 நாவல்கள் வெளிவருது. உன்னை கண் தேடுதே, என்ன சொல்ல போகிறாய், இந்த 2 நாவலும் வெளிவருது. மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு நிகழ்வா இருக்கு. ஒரு தமிழகத்தினுடைய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளர்னுடைய ஒரு மிகச்சிறந்த முதல்வருடைய பெயரால் வழங்கப்படுற இந்த விருது அவருடைய 100வது ஆண்டில் எனக்கு கிடைச்சிருக்கிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. 30 வருடங்களாக குழந்தைகளோட, துடிப்பு மிக்க குழந்தைகளோட நான் உற்சாகமாக நாடகம் நடித்து தொடர்ச்சி என் வாழ்க்கை ஒரு வேறுபட்ட பாதையில், ஒரு விந்தையான பாதையில் போயிட்டு இருந்த என் உலகத்தில் இந்த பரிசு எனக்கு ஒரு மிக அற்புதமான மைல்கல்லாக நான் பார்க்குறேன். 21ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக காட்சியில் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்களுக்கு அனைத்து அரங்கிலும் 10 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. புத்தக காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.